ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷினிதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பரிசி பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவப்பரிசி பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சிவப்பரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது தோல் ரொம்ப மொத்தமாக இருக்குது, அதனால் 3 hours நான் வந்து இதை ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு 2 cups தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரமும் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பால் வந்து தேங்காய் பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 cups தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி வந்து 2 தடவை வந்து நான் இதை வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். அடுத்து வெள்ளை பாகு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து 1¼ cup வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன். 1/2 cup வந்து தண்ணி எடுத்து இதை நல்லா கொதிக்க விடலாம். 1 teaspoon ஏலக்காய் பொடி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிச்சா போதும். இதில் வந்து பாகு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால் வந்து இதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்துருச்சு. பாகு பதம் தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் 4 tablespoons வந்து நெய் போடுறேன். இதுக்கு நிறைய நெய் தேவை, அதனால் 4-5 tablespoons வந்து நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு இதில் வறுத்தெடுக்கணும். வேணால் துளந்த திராட்சை, பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து விரும்பல முந்திரி பருப்பு மட்டும் தான் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் ஏற்கனவே வந்து நம்ம எடுத்து ஊற வச்சுருந்த சிகப்பரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம். 1 cup சிகப்பரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து 3 cup வந்து தண்ணி ஊற்றணும். ரெண்டு கப் தேங்காய் பால், மொத்தம் 5 cups வந்து இப்போ தண்ணி மாதிரி ஆயிருக்கு. அதோட கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 6-7 whistles விடணும். சாதாரண அரிசினா 3-4 whistles வெந்துடும். இது வந்து சிகப்பரிசிங்கிறதுனால கொஞ்சம் தோல் மொத்தமாக இருக்கும், அதனால் வந்து ஒரு 6-7 whistles வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இது வந்து ரொம்ப குழஞ்சி போகாது, இவ்வளோ தண்ணி ஊற்றியுமே பார்த்தீங்கன்னா குழையாம தான் இருக்குது, அதனால் வந்து இது ஆனால் சரியாக இருக்கும். இந்த பதம் சரியாக இருக்கும். வச்சிருந்த எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாக அப்படியே ஊற்றிடலாம். வெள்ளைப்பாகு விட்ட உடனே கொஞ்சம் அப்படியே இலக ஆரம்பிக்கும். அப்போ சிம்மில் வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் பால், வெல்லம், சிகப்பரிசி மூணு சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பொங்கல். அரிசி பொங்கல் மாதிரி வந்து ரொம்ப குழஞ்சி போயிருக்காது, அதே சமயம் வந்து இது ஒரு கொஞ்சம் சூவியாக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 tablespoons நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றும் போது அது வந்து இறுகி வர ஆரம்பிக்கும். இன்னும் 2 tablespoons நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் போட்டாச்சு, இதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். சுவையான சூப்பரான சிவப்பரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப குழஞ்செல்லாம் இருக்காது, கொஞ்சம் சவுச்சவுன்னு இருக்கும். ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.